எதிர்க்கட்சிகளை சேர்ந்த யாருமே இதை அரசியலாக்க வேணாம். நான் சொன்ன மாதிரி நீங்க அரசியல் செய்வதற்கு ஏராளமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதையே அரசியலாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அரசியலாக்கிறதுக்கு வாங்க. இதை இப்ப நிறைய பேர் சொல்றாங்க 4000 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் கட்டிங்களே என்னாச்சுன்னு பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். யாராக இருந்தாலும் அது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் பெருமதிப்பிற்குரிய சீமானாக இருந்தாலும் கேள்வி கேட்கிற யாராக இருந்தாலும் ஒரே மேடையில் நீங்கள் அனைவரும் ஒரு பக்கம் உட்காருங்கள். அரசின் பிரதிநிதியாக நான் ஒரு பக்கத்தில் உட்காருகிறேன். இந்த 4000 கோடி ரூபாய் எந்த அளவுக்கு எங்கெங்கே செலவு செய்யப்பட்டிருக்கிறது அழைத்து சென்று காட்டுகிறேன். ஆதாரப்பூர்வமாக இந்த மழைநீர் எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறது என்பதையும் நான் நேரடியாக விளக்குகிறேன். எந்த காரணங்களினால் இந்த மழைநீர் பாதிப்பு ஓரிரு நாள் இருந்தது, எவ்வளவு பட்ட உழைப்பால் இந்த பாதிப்பு 2 நாட்களிலேயே அகன்றிருக்கிறது, இந்த எல்லா செய்தியையும் உங்களோடு நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். யாராக இருந்தாலும் வாருங்கள். டெக்னிக்கல் பீப்புளாக இருந்தாலும் சரி, பிரஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் பீப்புளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வாங்க, விவாதிக்க சுப்பிரமணியன் தயார். அவருடைய சவால், அவருடைய அழைப்பை நான் ஏற்கிறேன். எடப்பாடி வர்றாரா இல்லையோ நான் தயாராக இருக்கேன். ஆனால் அவங்க தான் நிறைய ஊடகங்கள் வச்சுருக்காங்க, அவங்களே ஒரு நேரத்தை குறிச்சுட்டு எந்த ஊடகத்துக்கு வரட்டும் எந்த தொலைக்காட்சிக்கு சொல்லிட்டாருன்னா நான் வருவேன். ஆனால் நேரலையில் தான் விவாதிக்கணும். புரியுதா? அவர் 5 ஆண்டு சென்னை மாநகர தந்தையாக இருந்திருக்கிறாரு. இன்றைய முதல்வர் அன்றைய அவர் ஒரு 5 ஆண்டு மாநகர தந்தையாக இருந்திருக்காரு. அவங்க ரெண்டு நிறைய நம்ம கேள்வி இருக்குது அவங்கக்கிட்ட. அவர் சொல்லட்டும், அண்ணன் சொல்லட்டும். இப்போ இந்த 2.5 ஆண்டு ஆட்சியை விடுங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. இந்த மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுவதற்கு நீங்கள் கட்டிய வெட்டிய காவாய் எங்க? அந்த வரைபடத்தோடு வாங்க, அது அது தெளிவான விளக்கத்தோடு வாங்க, நம்ம பேசுவோம். 1000 கோடி ஒதுக்குனீங்க. ஐயா ஸ்டாலின் இந்த மாநகர தந்தையாக இருக்கும்போது 1000 கோடி ஒதுக்குனாங்கன்னு சொல்லுங்க. இதே மழைநீர் வழிந்தோட காவாய் வெட்டுருது, வடிகால் வெட்டுது. நீங்கள் தம்பி கொசத்தலைன்னு ஒரு ஆறு இருக்குது தெரியுமா, கொற்றலை, அது கொசத்தலை நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம். காட்டுப்பள்ளியில் அதான் இன்னைக்கு 6111 ஏக்கரில் துறைமுகம் கட்டுவதுக்கு அனுமதி கொடுத்த பெருந்தகையார். இருக்கிற புதிதாக கட்ட முடியாது, இருக்கிற துறைமுகத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் போட்டு கையெழுத்திட்டது ஐயா கருணாநிதி அவர்களா? இல்லை, அவர் கொஞ்சத்தை வாங்கிக்கிட்டு 6111 ஏக்கரில் இப்போ புதிதாக துறைமுகம் கட்ட வேண்டிய தேவைன்னு. ஏற்கனவே இயற்கை துறைமுகங்கள் ஐயா காமராஜ் பேர்லேயும் ஐயா தாத்தா நம்ம பாட்டனர் வாவுசி பேர்லேயும் தாத்தா காமராஜ் பேர்லேயும் இருக்குது. இதிலேயே நீங்கள் வேணால் புள்ளிவரங்கள் எடுத்து பாருங்கள், 60 விழுக்காடு தான் வேலை நடக்குது, மீதி இன்னும் 40 விழுக்காடு நிறைவடையவே இல்லை. என்ன ஏற்றுமதி இறக்குமதி அவ்வளவு செஞ்சிருவீங்க நீங்கள், என்ன செய்கிறீங்க, இங்கே என்ன நடக்குது? இப்போ எதுக்கு 6111 ஏக்கரில் வந்து இது துறைமுகம், இங்கே துறைமுகத்தை கட்டாக தான் நீங்கள் கொடுத்தோடனே நீங்கள் அண்ணன் காணொலி வெளியிடுறேன். நான் போன தடவை அந்த இடத்துல என்ன பேட்டி கொடுத்ததுக்கு இல்லை, நீங்கள் போய் பாருங்கள். இந்த கொசத்தலை ஆறு இங்கேருந்து போய் இந்த முகப்பு இருக்குல்ல, முகத்துவாரம் இருக்குல்ல, களிமுகம் இருக்குல்ல, கடலில் போய் இந்த தண்ணி கலக்கிற இடத்துல அவன் சுவரை கட்டி எழுப்பிட்டான். இந்த சுவரை தடுப்பு சுவரை கட்ட அனுமதிச்சது யார்? அந்த கட்டின இடத்துல இப்போ தண்ணி எப்படி உள்ளே போகும்? கடலுக்குள்ளே போகலை போலன்னு எப்படி போகும் தம்பி? அது திருப்பி எந்த தானே வரும்? அங்கேன்னு நான் பேசுனேன், மழை பெஞ்சா 2015 நம்ம என்ன பாடுபட்டோமோ அதை விட மோசமாக பாடுபடுவோம் நான் சொல்லியிருக்கேன். திருப்பி எந்த தானே வரும்? தண்ணியை ஓட விடாமல் அவன் சோப்பு கட்டிடுவேன். நீங்கள் வேணால் இப்போ கூட வாங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன், போவோம், வர்றீங்களா? அதெல்லாம் கொடுமை தம்பி. வந்து நாங்கள் வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் விவாதிங்க, என்ன விவாதிக்கிறது? நீங்கள் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். மழைநீர் கழிவுநீர் இப்போ நீங்கள் ஒதுக்குன 4000 கோடி நீங்கள் எங்கள் ஐயா நேரு வந்து இல்லை 5500 கோடிக்கிட்ட அது நம்ம இது பண்ணது, இப்போ 1500 கோடி தான் முதலீடு செஞ்சுருக்கோன்றீங்க. 2.5 வருஷத்தில் செஞ்சுருக்க முடியாதா தம்பி? 6 மாதம் போதுன்ற இத்தனை ஆண்டுகளில் ஒரு பகுதியாக பிரித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாநகர தந்தையாக இருக்கும்போதோ, அண்ணன் மாசு அவர்கள் இருக்கும்போதோ, அண்ணா நகர் முதல்ல அசோக் நகர், கே நகர், இந்த வட சென்னை, வியாசர்பாடி இப்படி பிரித்து இந்த வேளச்சேரி இதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம்ல? மக்கள் ஏரி ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்கிறது பொது குற்றச்சாட்டு. ஆனால் அந்த நீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறீங்க. எந்த நீதிமன்றம் நிலத்தில் இருக்குது? எல்லாம் நீர்பிடிப்புலாம் கட்டிருக்கீங்க நீங்கள். அது கட்டினது யார்? திருவள்ளூர் நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம், எத்தனை நீதிமன்றங்கள், எத்தனை அரசு கட்டிடங்கள் வந்து நீர்நிலையில் கட்டியிருக்கீங்க நீங்கள். ஏரி எப்படி ஏரியாவாக்குனீங்க? கட்டிட்டு இப்போ பாருங்கள், இயற்கையில் நமக்கு அமைஞ்சிருக்கிற அருங்கொடை பள்ளிக்கரண சதுப்பு நிலை ஏரி
மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? இது நீர்நிலை, இங்க கட்டக்கூடாது அப்படின்னா மக்களா போய் துணிஞ்சு யாரும் ஆக்கிரமிக்க மாட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு இட ஒதுக்கி வீட்டு மனையாக்கி வித்தது இந்த ஆட்சியாளர்கள் தானே, ரெண்டு பேர் தானே. இப்ப திடீர்னு வந்து ஆக்கிரமிச்சிட்டீங்கிறீங்க. பள்ளிக்கரண ஏரிய குப்பை கொட்டுற குப்பை மேடா மாத்தினது ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரையை சமாதி கட்டுறதுக்கு அனுமதிச்சது யாரு? அது கடற்கரையா கல்லறையா? ஒரு ஆளு தம்பி ஒரு ஆளை புதைக்கிறதுக்கு நீங்க ஒரு நேர் மேல சொல்லுங்க, அதிகபட்சமா 6 அடி 6.5 அடி 2 ஏக்கர் இருக்கு தம்பி. இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்ல. பள்ளிக்கரண ஏரியா போய் பாருங்க, குப்பை மேடா கொட்டி அதை மூணது வந்து ஆக்கிரமிப்பு இல்ல. உலகத்துல மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்யற செயலா தம்பி? இவ்வளவு பெரிய ஏரியை வேணா குப்பை மேடாக்கு வேணா, அப்புறம் தண்ணி ஓடல ஓடலடா. நாங்க கேக்குறத இதையும் செய்யறது இல்ல, கேட்குற எதையும் செய்யறது இல்லை. நாங்கள் வந்து சிப்காடு கொண்டாங்கன்னு தாலை சாலை நின்று போராடுறோமா? என் நிலத்தை எங்ககிட்ட கொடுங்கன்னு தான் போராடுறோம். நாங்கள் ஏர்போர்ட் கொண்டாங்க, எங்களுக்கு இந்த இந்த ஏர்போர்ட் வசதி பார்த்து. யாராவது மீனம்பாக்கத்தில் பயணம் செய்கிற பயணி யாராவது ஒருத்தன் அந்த ஏர்போர்ட் வாசல் நின்று போராடி பார்த்துருக்கீங்களா? ஐயோ எங்களுக்கு வசதி பார்த்தேன் முத, ஐயோ ஃப்ளைட்டை விடியா, அப்புறம் ஏர்போர்ட் பெருசாக்குறதா சிறுசாக்குறதுன்னு பறக்கிறதுக்கு இண்டிகோவை தவிர வண்டி இருக்கா தம்பி? யாராவது சொல்லுங்கள் தம்பி, படித்த பிள்ளைங்க நீங்கள் யாராவது சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் சொல்லுங்கள், இண்டிகோவை தவிர வண்டி இருக்கா தம்பி? அதனால் அவன் தீர்மானிக்கிறதும் கட்டணும், நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம எதையுமே கேட்க முடியாது. அந்த ஸ்பைஸ் ஜெட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ரெண்டு மூணு வண்டி ஓடும்போது கொஞ்சம் இது இதாக இருந்தது, கொஞ்சம்